இன்னைக்கு அக்டோபர் 2 தேச தந்தை மகாத்மா காந்தியின் 154வது பிறந்தநாள் விழாவை நம்ம காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுறோங்க. இந்த பதிவில் திருப்பூருக்கும் காந்திக்கும் இடையேயான தொடர்பு பற்றி பார்க்கலாங்க. இன்னைக்கு பின்னலாடை உற்பத்தியில உலகமே திரும்பி பார்க்குற இடத்துல இருக்கிற நம்ம திருப்பூர் காந்தியடிகள் இருந்தப்ப கதராடை உற்பத்தியிலும் வர்த்தகத்திலும் முதன்மையாக இருந்துச்சுங்க. இதற்கு ஆதாரமாக 1921 மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம திருப்பூருக்கு வந்தப்ப ரயில்வே ஸ்டேஷனில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கதராடை அணிந்து ராட்டை நூத்து காந்தியடிகளை வரவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 1925 திருப்பூருக்கும் மறுபடியும் வந்த மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினப்ப, நான் நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் அங்கே பேசினாலும் கதராடை உடுத்தியிருப்பவர்கள் வந்து காண்பது ரொம்ப குறைவாக இருந்துச்சு, ஆனால் திருப்பூரில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தான் அதிகமாக ஆண் பெண் ரெண்டு பேருமே கதராடை உடுத்தியிருக்கிறாங்க, வருங்காலத்தில் கதரோட தலைநகரமாக திருப்பூர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. திருப்பூர் காந்தியடிகள் வந்து சென்றது கூடிய நினைவா அவினாஷி ரோட்ல காந்தி நகர்கள இடம் இருக்குதுங்க. காந்தி வந்து திருப்பூருக்கு எப்பெல்லாம் வர்றாரோ அப்பெல்லாம் கோட்டு வீதியில இருக்கக்கூடிய மங்கள விலாஸ்லயும் சுதந்திர போராட்ட வீரர் பிடி ஆசர் வீட்டுல இருந்தா தங்கு வராமாங்க. கடந்த 2019 அக்டோபர் மாதம் காந்தியின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு காந்தியும் திருப்பூர் குமரனும் என்ற தலைப்பில் சிறப்பு தபால் தலை வந்து நம்ம அரசு வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, நம்ம திருப்பூர்ல காந்தி நகர்ல இருக்கக்கூடிய சர்வோதய சங்கத்திலும் வித்யாலயம் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய சர்வோதய சங்கத்திலும் காந்தியுடைய அஸ்தி வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம திருப்பூருக்கு ரொம்ப பெருமைதாங்க. அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம திருப்பூர் சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.